கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே என்ற நிகழ்வின் மூலமாக நாம் வேதம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் மல்கியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 2:6-7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்து நின்று திருப்பினான் என்று வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சத்திய வேதம் நம்முடைய வாயில் இருக்கின்ற பொழுது நாம் சத்தியரை குறித்து, சத்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பேசுகிறவர்களாகவே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படி சத்திய வேதம் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாயில் இருக்கின்ற பொழுது வஞ்சனை காணப்பட மாட்டாது. இன்னும் நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, குறிப்பாக ஆசாரியர்களுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்திய வேதத்தை நாம் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய உதடுகள் அல்லது நம்முடைய வாய் வேதத்தை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அதனாலே அநேக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி சத்திய வேதத்தை வாயில் வைத்திருக்கிறவர்களை குறித்து, குறிப்பாக ஆசாரியர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய தூதன் என்று வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதத்தை நாம் நித்தமும் தியானிப்போம், அதை மனனம் பண்ணி நம்முடைய இருதயமாக பலகையில் எழுதி கொள்ளுவோம், அதை எப்பொழுதும் பேசுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிப்போம். நேசிக்கனல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். சத்திய வசனம் எங்கள் உதடுகளில் எங்கள் வாயில் காணப்பட கிருபை தாரும். அதை தவிர நாங்கள் வேறு ஒன்றையும் பேசாதபடிக்கு கர்த்தர் எங்கள் வாய்க்கு காவல் வைப்பீராக. அது நிமித்தமாய் அநேகர் பயன்பெற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.